வணக்கம். இந்தியாவின் இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஒரே நாளில் 5860 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மதுரையில் மட்டும் 90 பேர் வைரசால் பாதிப்பு. தலைமையின் ஒப்புதல் இன்றி யாரும் எந்தவித கருத்தும் தெரிவிக்க கூடாது. அதிமுக தலைமை அதிரடி அறிவிப்பு. சீனாவின் பெயரை குறிப்பிடுவதற்கு அஞ்சுவது ஏன்? பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்து காங்கிரஸ் கேள்வி. தூக்கம் வராமல் சிக்கி தவிக்கும் மக்கள். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பாலிசோம்னோகிராபி எனப்படும் சிகிச்சை முறை அறிமுகம். ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் தலா 5000 ரூபாய் வழங்க வேண்டும். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். இந்தியாவின் அடுத்த தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி தான். மதுரையிலும் மையம் கொண்ட YSR ஆர்மி. ஆண்டுதோறும் மத்திய அரசு நிதியை பெறுவது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வேதனை. கொரோனா தாக்கம் குறையாதவரை டெல்லியில் பள்ளிகள் திறக்கப்படாது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டவட்டம். கொரோனா தடுப்பூசி விரைவில் இலவசமாக கிடைக்கும். உலக சுகாதார அமைப்பு நம்பிக்கை. எல்லா டெஸ்ட்களிலும் இளஞ்சிவப்பு பந்துகளை பயன்படுத்த வேண்டும். இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வான் யோசனை. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.